வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் இங்கே மேலே இருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த யோகியன் படத்தை பற்றி நான் பேசணும்னா நிறையா பேசுவேன், ஆனால் அஞ்சு நிமிஷம் நான் எப்போவுமே எங்கே போனாலும் பேசுவேன். ஏன்னு கேட்டால் அதுக்கு மேலே யாரும் கேட்க கேட்க மாட்டேன். இந்த பையன் வந்து சாய் பிரபா, இந்த படம் ஆக்சுவலாக கொரோனாவில் எடுத்தது நினைக்கிறேன். சார், கொரோனாவுக்கு முன்னாடி எடுத்தது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டார் ஜெய் ஆகாஷ். இந்த படம் என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டுட்டார். அதுமாரி அந்த அவருடைய அவருடைய எல்லாம் முடிஞ்சு சொல்ல அவரோட ஆப்பில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு அதிலே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுட்டார். இந்த பையன் என்ன பண்ணுறீங்க, அந்த சாய் பிரபா வந்து என்னுடைய ஆடியோ வீடியோ நான் பேசல நிறைய கேட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், நான் உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு 11 மணி ஃபோன் பண்ணாப்புல. நான் சார் எப்போது எந்த நாப்பாக எடுத்து பேசுவேன், என்ன பண்ண சார், நான் சாய் பிரபான்னு டேரக்டர் பேசுகிறேன், ஜெய் ஆகா சார் நடித்த படம்னு இருக்குது சார். நம்மள அந்த படத்தை டைட்டில் என்ன, நல்ல யாருமே இங்கே நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏய், நல்லவன் இல்லைனா அப்போ அண்ணா பெரியார் காந்தி நேரு யார் பசுமன் தேவர்கள்லாம் நல்லவர் இல்லையா, கக்கன் நல்லவர் இல்லையா, காமராஜ் நல்லவர் இல்லையா அப்படின்னா இல்லை சார் அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ஆஃபீஸுக்கு வந்து சொன்னேன். வந்த உடனே ஒரு 11 மணிக்கு வந்தாப்புல பார்த்தா கூடவே ஒய்ஃபு நல்லா கேட்டுங்க, நேரம் மாதம் 3 மாதம் என் பிள்ளைங்க ஏறி இறங்கினா மூச்சு வாங்க இறங்கினா டெலிவரி ஆகிடும். எப்படி அதே மாதிரி இருந்தவனா நான் சொன்னேன், நீ வரவன் ஏன் இல்லை என்னை ஒய்ஃபு யாரும் ஆள் இல்லைன்னு கூப்பிட்டுருவேன். ஒரு நாள் திட்டியே போட்டதோ ஆஃபீஸ் ஒன்று இருந்து இந்த ஒய்ஃபுலாம் கூப்பிட்டு வரக்கூடாது சும்மா அப்படின்னா. சரி, நீ ஒரு நேரம் ஜெய் ஆகாஷ் போய் சொல்லியிருக்காப்புல சார், இந்தமாதிரி யாருக்கு அனுப்பிச்சுனா இருக்காரு அவர் படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னேன். இவங்க ஒன்று ஜெய் ஆகாஷ் என்ன பண்ணிருக்காரு, அங்கே யாரும் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி எப்படி என்னை பற்றி கேட்டிருக்காரு. அவர் ஒன்றைக்கு என்ன அவங்க சொன்னால் உடனே நேராக வந்து எடுத்து அவர் ஆஃபீஸ் கொண்டு ஜி ஆகாஷ் நேராக தான் பேசுகிறேன். வந்தார், வந்தோன்னே சார் இது மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னை பார்த்துட்டு உடனே என்னோட சங்கத்தை உரிமை சேர்ந்தார் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவர் வந்து என்னோட சரி ஓகே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த படத்தை பார்க்க சொல்லும்போது என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் படத்தை பார்க்க சொன்னேன். படம் பார்த்தோன்னா என்ன பரவாயில்ல தப்பு பண்ணாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சரி, என்ன வர சொல்லி போட்டு ரிலீஸ் பண்ணலாம் சார் அப்படின்னா வேறு ஒன்றுமே பேசலை. வந்தாரா அக்கிமேட போட்டால் ஜெயராஸ் படத்தை விட்டு போயிட்டார். அதனால் அவர் ஹைதராபாத் போயிட்டார். இந்த பையனை கூட்டு பேசி ஈசி பிடிச்சி படம் நல்ல பொடி அன்றைக்கி வச்சு போது அந்த டைட்டில் மட்டும் நான் தான் மாற்றுறேன், யோகியன்னு வையே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ராமச்சந்திரன் சேர்ந்து யோகியம் வச்சோம். இந்த படம் இன்னும் யாரும் இல்லைஞ்சு வந்துருக்குன்னா காரணமே வந்து இந்த டைரக்டரும் இந்த ஆகாஷம் தான். ஏன்னா ஒரு நாள் கூட நான் விடவே இல்லை, நான் அடிக்காத படம் ஒன்று தான் ஆனேன். ஏன்னா அந்தளவு வச்சு அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் தான் இன்னொரு முக்கியமான செய்தி, இன்றைக்கி நேற்று ராஜன் கூட இங்கே ஒரு மீட்டிங் கொடுத்துருக்கேன். ராஜன் சினிமானு இன்றைக்கி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க, இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேர் ஹீரோ ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ 8 வருஷம்தான் எல்லாருக்கும் மாறும். என்னன்னா நீ இப்போ மீடியாவில் சொல்கிற தயவு செய்து இந்த ஆர்டிஸ்ட் பப்ளிஷிட் பண்ணி அவங்களுக்கு அதிகமான இது கொடுக்காதீங்க. காரணம் இன்றைக்கி 10 பிள்ளை கூட பெற்றுறாங்க ஒரு பெண்ணு. ஆனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுதான் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞரும் நடந்து தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு டேரக்டருக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ சரி சினிமா படத்தை ரிலீஸ் ஒன்றே சந்தோஷம் பண்ண சொல்ல சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய பெரியார் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல சொல்லுவேன், யாராவது படத்தை ரிலீஸ் ஒன்றே ரிலீஸ் பண்ண சொல்ல சொல்லுங்க இல்லை. ஆனால் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஏமாத்திருக்காங்க சினிமா. ஏன்னா இன்னைக்கு ரஜினா ஒரு கூட்டம் வரும், அஜித்னா ஒரு கூட்டம் வரும், விஜய் நாளைக்கு நம்மளோ படம் எடுத்தால் பார்த்து ஆள் வரமாட்டாங்களா சொல்லுங்கள். எவ்வளவோ பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்க மீடியாவில் இந்தமாரி யோக்கியன் அயோக்கியன் இந்தமாரி எந்த சின்ன சின்ன படம் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் அவங்க நாளைக்கு எங்களுக்கு அதிகமான படங்கள் வரும், நீங்கள் நாளைக்கு நீங்களும் டேரக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஆர்டிஸ்ட்டு ஒரு வேலையை வச்சு அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு சொன்னால் வேறு கழிக்கணும் 2 நாள் மிஞ்சி போனால் 3 நாள் தான் ஆர்டிஸ்ட் வேலைன்னு அந்த கழிச்சு. அதே தேட்டருக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம படத்தை பார்த்தாப்பா நீனு 50 ரூபா டிக்கெட் வாங்க, ஒரு 100 டிக்கெட் வாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் தேட்டரில் ஓலினா மறுசோதரத்துறாங்க. ஆனால் அவங்க வேலை தான் நான் என்ன சொல்கிறேன், தேட்டர் வாங்கி நீ படத்தை யூஸ் பண்ணுங்கள், எல்லா படம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட வேறு வாங்கிக்கிறீங்க, அது வந்து சீட்டு வாங்க டிக்கெட் வாங்க சொல்லுங்க, எல்லாம் வாங்க சொல்லிட்டு கடைசியாக மறுநாள் தூக்கிடுங்க, அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ரஜினி படம் எப்போ வரும், கமல் படம் எப்போ வரும், விஜய் எப்போ படம் எப்போ வரும், அஜித் படம் எப்போ வரும், சூர்யா படம் வச்சு நீங்கள் தேட்டர் ஓட்டிருந்தா முடியுமா? இன்னைக்கு சினிமா வேலை வச்சுருக்கிறது சிறு படம் தான். அந்த சிறு படத்தை நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அதிகமாக நீங்கள் விமர்சனம் பண்ணால் மட்டுமே அடுத்தவங்க சினிமா எடுக்க முடியும். இந்த மீடியா கலரும் சினிமா கலரும் இருக்கிற கலைஞர் கலரும் சொல்லி இந்த யோகியன் மிகப்பெரிய வெற்றியான சொல்லி மீண்டும் ஒரு முறைக்கு நன்றி, வணக்கம்.